2022 ஆண்டு தை திருநாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்களின் ஆணைப்பிடுக கிருஷ்ணகிரி தேவசமுத்திரம் நியாய விலைக்கடையில் தமிழக அரசு வழங்கிய பொங்கல் பரிசு அரிசி பருப்பு வெள்ளம் ஏலக்காய் உள்ளிட்ட முழு கரும்புடன் 21 பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேவசமுத்திரம் நியாய விலைக்கடை விற்பனையாளர் திருமதி பார்வதி தலைமை தாங்கினார். விமல் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நுகர்வோர் நலப்பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே என் சந்திரமோகன் கலந்து கொண்டு நேரில் பார்வையிட்டு பேசும்போது தமிழகத்தில் பொதுமக்கள் சிறப்பாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசுகளை வழங்கியுள்ளார். மேற்படி பொங்கல் உணவு வழங்குவதால் பொதுமக்கள் மிக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மிக சிறப்பாக உணவுப் பொருட்கள் பொங்கல் பரிசு பொருட்கள் அனைத்தையும் நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட வழங்கல் அலுவலர் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு சமூக நுகர்வோர் நலப்பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இவ்வாறு டாக்டர் சந்திரமோகன் பேசினார். அப்பொழுது சங்கத்தின் மாவட்ட இணைச் செயலாளர் சையத் அஸ்கர் கிருஷ்ணகிரி நகர கூட்டுறவு வங்கி ஓய்வு பெற்ற மேலாளர் இளங்கோ மற்றும் தேவசமுத்திரம் சங்க தலைவர் திம்மராசு ஊர் பொதுமக்கள் வசீகரன் விஜயன் மீனாட்சி செல்வி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாட்டினை தேவசமுத்திரம் நியாயவிலைக்கடை விற்பனையாளர் திருமதி பார்வதி மிக சிறப்பாக செய்திருந்தாா்.